ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் அஸ்டாண்டிங். நான் உங்கள் அகிலா சிவகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெர்மிசலி கிச்சடி ஆர் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியும் கூட ஈஸியும் கூட, ஏன்னா அதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்போம். நல்லா சூப்பராக இருக்கும். சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், பட் நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதனால நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து நடுப்புற வகுந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட வேணாம், ஏன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா பீன்ஸும் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால இது எதுன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப காரமாயிரும். அப்புறமா வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி நான் அது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறட்டும். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அது வதக்கிட்டே இருக்கலாம். இப்போது நான் வந்து அது கூட வந்து இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன்னா, கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஆறுலேருந்து ஒரு ஏழு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதை தான் நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் வந்து பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வெஜிடபிள்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு வெர்மிசெல்லி எடுக்கிறேன், இல்லை ஒரு கப்பு சேமியாவுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஓரளவுக்கு ஒரு வெஜிடபிள்லாம் ஒரு பாதி அளவு குக்கார மாதிரி, ஒரு 5 நிமிஷம் பாதி அளவு குக்கார மாதிரி மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெஜிடபிள்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு, ஒரு 60% வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு வெர்மிசெல்லி, அதாவது சேமியா சேர்க்குறேன். இது வந்து ஆல்ரெடி நான் வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியா. நீங்கள் வந்து வறுக்கலைன்னா முதல்ல ஒரு தடவை வறுத்துருங்க, அப்போ தான் வந்து குழையாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா இதை கிண்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வேக வைக்கலாம். நான் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் 5 நிமிஷம் வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. இப்போ நம்ம சேமியா வந்து ஒரு 50% வந்து குக் ஆயிடுச்சு. Thank you.
திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம கிச்சடி. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை அது மேலே தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட வெர்மசலி கிச்சடி ரெடி ஆயிரும். இது ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது கூட வந்து தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.